ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவரிங் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. பட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 6 வகையான மல்லிகை செடிகள், அது வாசனை வரது மற்றும் வாசனை இல்லாத மல்லிகைன்னு சொல்லி ஒரு 6 வெரைட்டி பார்க்க போகிறோம். நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கலெக்ஷனில் நம்ம ஃபஸ்ட் ஒன்றா பார்க்குறது பார்த்திங்கன்னா ராமர் மல்லிகை தாங்க. இந்த ராமர் மல்லிகை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப லிமிட்டட், ஒரு 10 பீஸ் தாங்க ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. ப்ரொடக்ஷன் கிடைக்கல, 10 பீஸ் தான் வந்திருக்கு. இதில் மொட்டுக்கள் பாருங்கள், ஜாதி மல்லிகை மாதிரி நல்லா லென்த்தியாக வரும். பூக்கள் மலர்ந்ததுன்னா ரொம்ப பெருசாக பூக்கக்கூடியதுங்க, அதிக வாசம் வீசக்கூடியது. ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி ஜாஸ்மின்ங்க. அதேமாதிரி வெயில் அதிகமான நாட்களில் அதிக பூக்கள் பூக்கக்கூடியது. மொட்டுக்கள் எப்படி எடுத்துருக்கு பாருங்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒவ்வொரு மொட்டுகளும் 2 இன்ச் நீளத்தை விட பெருசாக வரக்கூடியதுங்க. க்ரோ பேக்ஸ்லேயே ஹெல்த்தியாக வளரும். இந்த ராமர் மல்லிகை செடி 10 பீஸ் தாங்க ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ரேர் வெரைட்டி ஜாஸ்மின், மங்களூர் மல்லிகை. இந்த மல்லி பார்த்தீங்கன்னா பெங்களூர் தாண்டிட்டிங்கன்னா இந்த மல்லி ரொம்ப ஒரு ஃபேமஸான மல்லிகை செடிங்க. அதேமாதிரி வாசனை பார்த்திங்கன்னா அதிக வாசனை வீசக்கூடிய எபிலிட்டி உடையது. அதாவது ஒரு 10 மொட்டுக்கள் பறிச்சிட்டிங்கன்னா நம்மளது ஒரு மூலம் மல்லிகை பூக்கள் எவ்வளோ வாசம் வருமோ இதில் 10 மொட்டுக்கள்லேயே அந்தளவுக்கு வாசம் வரக்கூடிய எபிலிட்டி இருக்குங்க. அதிக பூக்கள் நல்லா கொத்து கொத்தாக பூக்குது. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டியான எங்கும் கிடைக்காத மங்களூர் மல்லிகை செடி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா பால் முல்லை செடி தாங்க. யூஸ்ஃபுல்லாக நம்ம எல்லா வீடியோலையுமே பச்சை முல்லை தான் காமிக்கிறோம். பாருங்கள், இது பால் முல்லை. பால் முல்லையில் பார்த்திங்கன்னா இலைகள் சின்ன சின்னதாக இருக்கும். மொட்டுக்கள் பாருங்கள் இப்படி தான் வரும். வாசம் நல்லாவே இருக்குங்க. காம்பு, பூக்களோட அடி காம்பு பார்த்திங்கன்னா வெள்ளை நேரத்தில் இருக்கக்கூடியது, அதிகம் பூக்கக்கூடியது. ஒவ்வொரு முறை பூக்கள் முடிஞ்சோடனே செடி லைட்டாக ப்ரூனிங் பண்ணி விட்டிங்கன்னால் அதிக அளவில் மொட்டுக்கள் எடுத்து அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடியதாங்க இந்த பால் முல்லை செடி. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லிகைங்க. அடுக்கு மல்லிகைனா ஒவ்வொரு மொட்டுக்களும் 3 அடுக்கு வரக்கூடியது. வெயில் அதிகமான நாட்களில் அதிக அளவு பூக்களும், மழை நாட்களில் குறைந்த அளவு பூக்களும் பூக்கக்கூடியதுங்க. அந்த மாதிரி மழை நாட்களில் செடியை நம்ம ப்ரூனிங் பண்ணி விட்டோம்னா அதிக அளவில் பூக்கள் பூத்து அதிக வாசம் வீசக்கூடிய ஒரு சூப்பர்பான மல்லி தாங்க இந்த அடுக்கு மல்லிகை. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. பிளான்ட்லாம் நல்லா ஹெல்த்தி பிளான்ட்டாக அதிக பட்ஸோடைய ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. இந்த பிளான்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா டெரஸ் கார்டனில் க்ரோ பேக்ஸ்லேயே வளர்க்கலாம், நிலத்துலேயும் வளர்க்கலாம். ரெண்டுக்கும் சூட்டபிளான பிளான்ட் தாங்க. பாருங்கள், பட்ஸ் இந்த மாதிரி நல்லா கொத்து கொத்தாக தான் எடுக்கும். அதேமாதிரி வருடம் முழுக்க பூக்கள் பூக்கக்கூடியது, அதிக வாசனை வீசும் திறன் உடையது. இந்த செடியை ஒவ்வொரு முறை பூக்கள் முடிய முடிய நம்ம ப்ரூனிங் பண்ண பண்ண ப்ரூனிங்க்கு தகுந்த மாதிரி அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடிய எபிலிட்டி உடையதாங்க இந்த செடிகள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா கலர் காக்கட்டாம் பூச்செடிங்க. இந்த கலர் காக்கட்டாம் பார்த்திங்கன்னா பிங்க் ஜாஸ்மின் சொல்லி சொல்லுவாங்க, இது வந்து ஆந்திரா ஜாஸ்மின்னு சொல்லி சொல்லுவாங்க. வாசனை இருக்காதுங்க, ஜாதி மல்லிகை மாதிரி அதிக பூக்கள் பூக்கக்கூடியது. வருடம் முழுக்க பூக்கள் பூக்கும். டெரஸ் கார்டனில் க்ரோ பேக்கில் வச்சு வளர்க்கலாம். 21 இன்ச்சஸ் பேங்கில் வச்சாலே போதுமானது. மொட்டுக்கள் எந்த அளவுக்கு அதிகமாக எடுத்துருக்கு பாருங்கள், இதே மாதிரி தாங்க அதிகம் பூக்கக்கூடியது. அதேமாதிரி எல்லா நாட்களிலும் அதிக அளவில் பூக்கள் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இந்த பிளான்ட்டை நம்ம ப்ரூனிங் பண்ண போனால் பூக்களோட எண்ணிக்கை ரெட்டிப்பாகிட்டே இருக்கும். மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. வெயிலான பிளேசஸில் வச்சு தண்ணீர் விட்டு மாதத்துக்கு ஒரு முறை ஃபெர்டிலைசர், அதாவது தொழு உரம், மண்புழு உரம், வீடுகளில் வேஸ்ட்டாக வர காய்கறி கழிவுன்னு கொடுத்தாலே போதுங்க, அதிக அளவில் நமக்கு பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ரேர் வெரைட்டி கலர் காக்கட்டாம் பூச்செடி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க, அதுவும் வருடம் முழுக்க பூக்கள் பூக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவோட ஃபைனல் பிளான்ட்டாக நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா ஓரிதழ் குண்டு மல்லி தாங்க. இந்த ஓரிதழ் குண்டு மல்லி பார்த்திங்கன்னா விவசாய மல்லிகைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து புதர் வகை செடி தாங்க, அதாவது குட்டியாக செடி புசியாக தான் இருக்கும். பட் அதிக அளவில் எந்த நாள்லையுமே மொட்டுக்கள் அரும்பு எடுத்துக்கிட்டே இருக்கும். மொட்டுக்கள் நல்லா பெருசாகவும் காம்புகள் நீளமாகவும் வரக்கூடியது. வாசனை 1000 மல்லிகை வந்தாலும் ஓரிதழ் குண்டு மல்லிக்கு விட்டது தாங்க எல்லா செடிகளுமே. அந்த அளவுக்கு அதிக நறுமணம் வீசக்கூடிய மல்லிகை தாங்க இந்த ஓரிதழ் குண்டு மல்லி. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. எவ்வளோ பிளான்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஓரிதழ் குண்டு மல்லி நம்ம நர்சரியில் எந்த நாள்லையுமே ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக கிடைக்கும். அதேமாரி இந்த செடிகள்லாம் வெயிலான பிளேசஸில் வச்சு டெய்லியும் தண்ணீர் மாதத்துக்கு 2 முறை தொழு உரம் கொடுத்து வருஷத்துக்கு 2 முறை நம்ம ப்ரூனிங் பண்ணி விட்டோம்னால் ப்ரூனிங் பண்ண பண்ண செடியோட பூக்கும் திறன் அதிகமாகவும் அதிக அளவில் பூக்களும் பூக்கும். வாசம் எந்த அளவுக்கு பூக்கள் அதிகமாக பூசும் அந்தளவுக்கு வீசக்கூடிய எபிலிட்டி உடையதுங்க. அதே மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கனா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த எல்லா மல்லிகையுமே மிக மிக குறைவான பராமரிப்பு உடையது தாங்க. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு விவசாயம் பண்ணக்கூடிய பெருமொட்டுக்களுடைய ஓரிதழ் குண்டு மல்லி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நர்சரி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் வர பிளான்ட்ஸ் இல்லைங்க, நம்ம இதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்த பிளான்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம சேனலில் மென்ஷன் பண்ணாத பிளான்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்மள்ட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க. இதுக்கு மேலே டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவரிங், ஃப்ரூட்டிங், ரோசஸ் கலெக்ஷன் எல்லாமே ஒன் பை ஒன்றும் அப்லோட் பண்ணுறோம். ஒன் செகண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிளான்ஸ் வேணுங்கிறவங்க டைட்டில்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நர்சரி நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.